எந்த ஒரு நபிமார்களிடையேயும் நாங்கள் வேற்றுவை பாராட்டுவது கிடையாது என்று சொல்லுகிறார்கள். இன்னமும் தூய முஸ்லிம்கள் எப்படி சொல்ல வேண்டும் என்று திருக்குரான் ஷரீப் சொல்லுகிறது. நாங்கள் செவிமடுத்தோ, மேலும் நாங்கள் வழிபட்டோம். எங்கள் இரட்சகா, உன்னுடைய மன்னிப்பை நாங்கள் கோருகிறோம். உண்மட்டே மீளும் தளமும் இருக்கிறது என்று நபுகிறார்கள். ஆக ஒவ்வொரு முஸ்லிமின் கடமை ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் மீது ஈமான் கொள்வது. ஆக முஸ்லிம்களிடையே எந்த ஒரு இறை தூதரையும் மதிப்பு குறையாமல் போற்ற சொல்லி அல்லாஹ்வே திருக்குரான் ஷரீஃபில் முஸ்லிம்களுக்கு ஆணையிட்டுள்ளார். ஆனால் முஸ்லிம்கள் ஈசா நபி அலை இஸ்லாத்தின் மீதும் மூசா நபி அலை இஸ்லாத்தின் மீதும் கொண்டுள்ள மதிப்பின் அளவும் மரியாதையும் முறையே கிறிஸ்துவ யூதர்களிடையே கிடையாது. எங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அஸ்தஃபிருல்லாஹி லஜி லா இலாஹ இல்லல்லாஹுல் அய்யுல் கய்யூம், அர் ரஹ்மானுர் ரஹீம், ஜுல் ஜலாலி வல் இக்ராமத் வைலை, காம வெறியன் என்றார்கள், கட்டுக்கதை புனைபவர்கள் என்றார்கள். ஆனால் அவர்களுடைய நபிமார்களை நாங்கள் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் இறைவனின் கிருபையால் உண்டாகட்டும் என்ற சொல்லை சேர்த்தே நாங்கள் கூறி வருகிறோம். இருந்தாலும் எங்கள் மீது கிறிஸ்துவர்களும் யூதர்களும் சேற்றையல்லி பூசிக்கொண்டே இருக்கிறார்கள். உதாரணமாக தாவூது நபி அலை இஸ்லாம் அவர்கள் குறித்து திருக்குரானும் முஸ்லிம்களும் எவ்வளவு கண்ணியமாக கருதுகிறார்கள் என்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் கிறிஸ்துவர்களின் வேத புத்தகம் என்று இன்று உள்ள பைபிளில் தாவூது நபி அலை இஸ்லாம் அவர்களை பற்றி உள்ளதை தமிழில் வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட தமிழ் பரிசுத்த வேதகாமம் என்பது பைபிள் சொசைட்டி ஆஃப் சிங்கப்பூர், மலேசியா, புரனே, நம்பர் 7 ஆர்மேனியன் ஸ்ட்ரீட், சிங்கப்பூர் 06 17 இருந்து அச்சடிக்கப்பட்டு உலகமெங்கும் விநியோகிக்கப்படுகின்ற பரிசுத்த வேதாகமம் என்னும் பைபிளின் தமிழ் மொழிபெயர்ப்பை உங்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறேன். அதிலிருந்து தாவூது நபி அவர்கள் பற்றி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை படிக்கிறேன், கேளுங்கள். அதிகாரம் 11, சாமுவேல் சாம்வேல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அதை சாமுவேல் என்று தமிழில் மொழிபெயர்த்துள்ளார்கள். 2 பாகம் 11 அதிகாரம் வசனம் 2. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாய் இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியானான உரியாவின் மனைவியும் ஆகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வரச் சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோட சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். இப்படி சொல்லுகிறது பைபிளின் அதிகாரம் 11 வசனம் 2-5 வரை உள்ள தகவல்கள். இது எந்த பைபிளிலும் நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். இந்த தாவீது கற்பழித்த பெண் குளிக்கும் பொழுது அவர் அரண்மனையில் உப்பருகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அந்நிய ஸ்திரியை காணுகின்றார். கண்டபின், அதுவும் குளித்துக் கொண்டிருக்கின்ற மாற்றானுடைய மனைவி என்று தெரிந்தபின், ஆளனுப்பி தெரிந்து கொண்டபின், அவளை அவளோடு இவர் உடல் உறவு கொண்டு ஒரு பிள்ளையை பெற்றதுதான் சாலமோன் என்று சொல்லக்கூடிய சுலைமான் என்று இன்றைய முஸ்லிம்கள் கூறுகிறார்கள். இதுவே தவறு, பின்னால் அதற்கு விளக்கம் சொல்லப்படும். ஆக இது மாற்றான் மனைவியை தீண்டுவது குற்றமென இஸ்லாம் போதித்த போது மாற்றான் மனைவி என்று தெரிந்து கொண்டபின் தாவீது என்று பைபிளால் பெருமையாக பேசப்படும் ராஜாக்களின் அதிகாரத்தில் வருகின்ற டேவிட் இப்படி ஒரு தவறை ஒரு நபி செய்கிறார் என்பதை கண்ணால் கூட நாம் நினைத்து பார்க்க முடியாது. இதிலிருந்து தெரிகிறது என்னவென்றால், திருக்குரான் கூறும் தாவீது நபியும் பைபிளில் வரும் டேவிட்டாக இருக்கவே முடியாது.
தமிழில் எழுதியிருக்கிற தாவீதும் ஆங்கிலத்தில் உள்ள டேவிட்டும் நாம் சொல்லும் தாவூத் அலை இஸ்லாமாக நிச்சயமாக இருக்க முடியாது. இந்த ஒரு அத்தியாயத்தை வைத்தே பாருங்கள், பைபிளிலிருந்து திருக்குரான் ஷரீஃப் காப்பி அடிக்கப்பட்டதா என்று. அது மட்டுமல்ல, இன்னொரு அத்தியாயத்தில் இந்த தாவீதின் இன்னொரு குமாரன் செய்த விபச்சாரம் பற்றி கேளுங்கள். அதிகாரம் 13 சாமுவேல் பகுதி 2, சாமுவேல் 2 chapter 13 verse 1. இதற்கு பின் தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தமார் என்னும் பெயருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். தமார் என்னும் பெயருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தால் அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். தங்கையின் மீது அண்ணன் மோகம் கொள்வதாக அதிகாரம் 2 13:1 சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, தான் அவன் நோய் கண்டவன் போல் படுத்துக் கொள்ளுகிறான். அதன் பின் அவனுடைய நண்பனின் உபதேசத்தின்படி தந்தை அவனை காணும் பொழுது தங்கையின் கையில் தான் வாங்கி உண்டால் தன் நோவு தீரும் என்று அவன் தந்தையிடம் சொல்ல, அதை நம்பிய தந்தை தாவூது உடனே தன்னுடைய மகளை அனுப்புகிறார். அவளை பணியாரம் பண்ணும்படி சொல்லிவிட்டு அவள் செய்து முடித்ததின் இவர் அவன் தங்கையின் கற்பை அண்ணன் அழித்து விடுவதாக பைபிளின் தகவல்கள் கூறுகின்றன. படிக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். அதிகாரம் 13:2, சாமுவேல் 1. இதற்கு பின் தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். தன் சகோதரியாகிய தமாரின் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். அவள் கண்ணியத்திரியாய் இருந்தாள். அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சினியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதனால இப்படி மெலிந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து, நீ வியாதிக்காரன் போல் உன் படுக்கையின் மேல் படுத்துக்கொள். உன்னை பார்க்கிறதற்கும் உன் தகப்பனார் வரும்போது நீ என் சகோதரியாகிய தமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றான். அப்படியே அம்னோன் வியாதிக்காரன் போல் படுத்துக் கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்தபோது ராஜாவை நோக்கி, என் சகோதரியாகிய தமார் வந்து நான் அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக 2 நல்ல பணியாரங்களை பண்ணும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அப்பொழுது தாவீது வீட்டுக்கு தமாரின் இடத்தில் ஆள் அனுப்பி, நீ உன் சகோதரனாகிய அம்னோன் வீட்டுக்கு போய் அவனுக்கு சமையல் பண்ணி கொடு என்று சொல்ல சொன்னான். தமார் தன் சகோதரனாகிய அம்னோன் படுத்துக் கொண்டிருக்கின்ற வீட்டுக்கு போய் மாவெடுத்து பிசைந்து அவன் கண்களுக்கு முன்பாக தட்டி பணியாரங்களை சுட்டு சட்டியை எடுத்து அவனுக்கு முன்பாக அவளை வைத்தாள். ஆனாலும் அவன் சாப்பிட மாட்டேன் என்றான். பின்பு அம்னோன், எல்லோரும் என்னை விட்டு வெளியே போகட்டும் என்றான். எல்லோரும் அவர்களை தனியாக விட்டு விட்டு வெளியே போனார்கள். அப்போது அம்னோன் தமாரை பார்த்து, நான் உன் கையினாலே சாப்பிடும்படிக்கு அந்த பலகாரத்தை அறை வீட்டிலே கொண்டு வா என்றான். அப்படியே தமார் தான் செய்த பணியாரங்களை அறை வீட்டில் இருக்கின்ற தன் சகோதரனாகிய அம்னோனிடத்தில் கொண்டு போனார். அவன் சாப்பிடும்படிக்கு அவைகளை கிட்ட கொண்டு வருகையில் அவன் அவளை பிடித்து அவளை பார்த்து, என் சகோதரியே, நீ வந்து என்னோட சயனி என்றான். அதற்கு அவள், வேண்டாம் என் சகோதரனே, என்னை அவனம் அவமானப்படுத்தாதே. இஸ்ரவேலில் இப்படி செய்ய தகாது. இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம். நான் என் வெட்கத்தோட எங்கே போவேன்? நீயும் இஸ்ரவேலிலே மதிகெட்டவர்களில் ஒருவனைப் போல் ஆவாய். இப்போதும் நீ ராஜாவோட பேசு, அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டார் என்றாள். தகப்பனை பற்றி தங்கை தன் மகள் சொல்லுகின்ற கதையை கேளுங்கள். நான் என் வெட்கத்தோடு எங்கே போவேன்? நீயும் இஸ்ரவேலிலே மதிகட்டவர்களில் ஒருவனைப் போல் ஆவாய். இப்போதும் நீ ராஜாவோட பேசு. ராஜா என்பது இங்கு குறிப்பிடுவது தாவீதி.
நீ ராஜாவோட பேசு, அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டார் என்று.